வணக்கம், ரமேஷ் கேர். மற்றும் ஒரு வீடியோவோட உங்களை சந்திக்கிறதுல மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த வீடியோவிலையும் வழக்கம் போல் நம்ம நிஃப்டி, பேங்க் நிஃப்டி மற்றும் ஃபின் நிஃப்டி உண்டான லெவல்ஸ் நாளைக்கு என்னென்னு பார்க்கலாம். நேற்றுக்கு நம்ம என்ன சொல்லியிருந்தோம், மார்க்கெட்டில் தொடர்ந்து என்ன நடக்க போகும் அப்படிங்கிறத நம்ம டெய்லி அப்டேட் பண்ணிகிட்ருக்கோம். வீக்லி ஒரு டைம் வந்து வீக்லி ப்ரெடிக்ஷன் போகிறோம். ஸோ நம்ம சேனலுக்கு நீங்கள் தான் முதல் முறை விசிட் பண்ணீங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ண மறக்காதீங்க. நிஃப்டியோட ஸ்பாட் சார்ட்டை ஒன் டே டைம் ஃப்ரேமில் வச்சுருக்கேன். நம்மளுடைய டெலகிராம் லிங்க் வந்து வீடியோ டிஸ்கில் இருக்குது, அதில் வந்து ஜாயின் பண்ணிக்கிட்டிங்கன்னா என்னுடைய லைவ் சஜஷன் அதில் கொடுப்பேன். அது வந்து மேக்ஸிமம் வந்து நல்லா அக்யூரேசியாக இருக்கும், வந்து செக் பண்ணி பாருங்கள். ஓகே, இப்போ வந்து நிஃப்டியோட டே டைம் ஃப்ரேம் வச்சுருக்கோம். நம்ம இன்றைக்கி வந்து திரும்பவும் ஒரு புல்லிஷ் ஃபார்ம் ஆகிருக்கு. நேற்றைய வீடியோவில் நம்ம சொல்லியிருந்தோம், மார்க்கெட் வந்து ஒரு ஸ்லைட்டாக புல்லிஷாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு. நேற்றைய வீடியோவை வாட்ச் பண்ணாதுங்க, மீண்டும் ஒரு முறை வாட்ச் பண்ணுங்கள். ஓகே, இன்றைக்கி வந்து இந்த மார்க்கெட் எவ்வளோ தூரம் போயிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா 22,270. நேற்று நம்ம இமீடியட் ரெசிஸ்டன்ட் லெவலில் என்னென்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா 22,200-300 சொல்லியிருந்தோம், சரிங்களா? ஸோ 300 வரையும் இன்றைக்கி மார்க்கெட் போயிருக்கு. ஸோ 300-368 நெக்ஸ்ட்டு ரெசிஸ்டண்ட்டாக இருக்கும். அதை தாண்டும் பட்சத்தில் நெக்ஸ்ட்டு அது போகிறது 22,500 வரையும் வாய்ப்பு இருக்குது, சரிங்களா? 22,370 மேலே நின்றுலாம், சரிங்களா? 500 வரையும் உங்களுக்கு போகிறதுக்கு அதுக்கப்புறம் வழி வகுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சப்போஸ் 360 மேலே போனால் தான் அது, சரிங்களா? அப்படி போகலன்னா 360 ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டண்ட்டாக இருக்கும். அதுலேருந்து திரும்ப மார்க்கெட்டு பல்ட் அடிச்சதுன்னா கிழமும் அதே லெவலுக்கு கீழே உடையந்துடும். கீழே எங்கே 250-100 அப்படிங்கிற ரேஞ்சுக்கு வரும். ஸோ நமக்கு அடித்தளம் வந்து இப்போதைக்கு வந்து ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டு இந்த ஏரியா தான், அந்த ப்ரீவியஸ் ரிங்லோ 22,700 அப்படிங்கிறது வந்து இப்போதைக்கு மார்க்கெட்டுக்கு ஸ்ட்ராங்கான சப்போர்ட். ஸோ அந்த லாஸ்ட் சப்போர்ட் தான் வந்து 22,700. அதுக்கு முன்னாடியே எங்களுக்கு இப்போதைக்கு ஒவ்வொரு லெவலாக 22,100-22,800 அப்படின்னு இருக்கும். ஸோ மார்க்கெட்டு அங்கேயிருந்து கீழே வந்தோம்னா படிப்படியாக தான் வரும், அதே மேலே போனாலும் படிப்படியாக தான் வரும். ஸோ நம்ம வந்து இப்போ உள்ள லாஸ்ட் ஸ்விங் லோ தான் சொல்கிறோம், அது வந்து 22,700. மேலே போனாலும் அதே மாதிரி தான், 22,360 ஃபஸ்ட்டு இடைஞ்சலாக இருக்கும். அதை தாண்டும் பட்சத்தில் நெக்ஸ்ட்டு 22,500 போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, நிஃப்டியை பொறுத்தவரை, சரிங்களா? ஸோ இப்போதைக்கு எந்த முடிவும் மார்க்கெட் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு கம்மி தான். இப்போ போயிட்டுருக்க அந்த மூவ் வந்து இன்றைக்கி வந்து க்ளோஸ் நல்லாவே ஒரு க்ரீன் பாராக இருக்குது. ஸோ அதனால் நாளைக்கும் புல்லிஷாக கண்டினியூ ஆகிறதுக்கு வாய்ப்பு அதிகம் இருக்குது, அவ்வளோதான் நம்ம சொல்ல முடியும். ஸோ நாளைக்கு சப்போஸ் இந்த புல்லிஷ் வேவ் கண்டினியூ ஆச்சுன்னா உங்களுக்கு 360 முதல் டார்கெட் ஆகும். 22,360 தாண்டுச்சுன்னா 22,500 நெக்ஸ்ட் டார்கெட்டாகவும் இருக்கும், சரிங்களா? அவ்வளோதான் நிஃப்டி பொறுத்தவரை நம்மளுடைய எதிர்பார்ப்பாக இருக்குது. ஓகே, ஃபின் நிஃப்டி சைடு வரலாம். சப்போர்ட்டு நமக்கு வழக்கமாக நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்த அதே லெவல் தான், 22,250 சப்போர்ட்டு. அந்த லெவல் உடைச்சதுன்னா 22,100 நெக்ஸ்ட் சப்போர்ட்டாக இருக்கும். 22,100 உடைச்சதுன்னா அதுக்கப்புறம் கீழே தான் உங்களுக்கு 22,800 வரைக்கும் வரதுக்கு வாய்ப்பாயிடும். ஓகே, ஃபின் நிஃப்டிக்கு போயிடலாம். பேங்க் நிஃப்டிக்கு போயிட்டு ஃபின் நிஃப்டிக்கு போகலாம். பேங்க் நிஃப்டி இன்றைக்கி ஸ்லைட்டாக புல்லிஷாக தான் முடிஞ்சிருக்கு. நம்ம நேற்றைய வீடியோவில் டோட்டலாக எல்லா மார்க்கெட்டுமே வந்து புல்லிஷை பற்றி தான் சொல்லியிருந்தோம். வாய்ப்பு என்னவாக இருக்கும்னா ஸ்லைட்டாக புல்லிஷாக இருக்கும், பட்டு அக்ரெசிவாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இப்போதைக்கு இல்லை அப்படின்னு தான் எதிர்பார்க்குறோம். ஸோ ஏன்னா எஃப்ஐலாம் செல்லிங்கில் இருக்காங்க, இருக்கிற கண்டிஷன் சரியில்லை, அதனால் அப்படி தான் இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா பேங்க் நிஃப்டி இன்றைக்கி என்ன ஹைட் போயிருக்குன்னா 47,930 அந்த லெவலில் ரீச் பண்ணியிருக்கு இன்றைக்கி ஹைட்டு. ஸோ நமக்கு வந்து 47,870 மேலே க்ளோஸ் ஆகிருக்கா அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து க்ளோஸ் கீழே வச்சுருக்காங்க, மேலே போயிருக்கு பட் க்ளோஸு இந்த லெவலுக்கு மேலே இல்லை. அதாவது என்ன லெவலில் அந்த ஃபிபொனாக்கி லெவல் ஒன்று போட்டோம் இல்லைங்களா, அது கீழே தான் திரும்பவும் க்ளோஸ் ஆகிருக்கு. இதுக்கு மேலே சஸ்டெயின் ஆச்சுன்னா, அதாவது 47,900 லெவலுக்கு மேலே திரும்பவும் போச்சுன்னா 48,300-250 அதோடைய நெக்ஸ்ட் டார்கெட்டாக இருக்கும். இதான் நம்ம நேற்றைய வீடியோவில் சொல்லியிருந்தோம். இன்றைக்கி வந்து அது போயிருக்கிறது அந்த ஃபஸ்ட் டார்கெட்டாக அச்சீவ் பண்ணியிருக்கு. அது நேற்றையும் கூட அந்த லெவலுக்கு கிட்டத்தட்ட போச்சு, இன்றைக்கி அதை விட கொஞ்சம் ஒரு 100 எக்ஸ்ட்ரா போயிருக்கு, 50 எக்ஸ்ட்ரா போயிருக்கு. ஸோ இந்த லெவலுக்கு அதாவது 47,875 மேலே நின்றுச்சுன்னா அதோடைய நெக்ஸ்ட் டார்கெட் வந்து 48,270 வரையும் இருக்கும்,
அதுக்கு மேலே போச்சுன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் டார்கெட்டாக 48-600 வரையும் இருக்குது, சரிங்களா? ஸோ இமீடியட் சப்போர்ட் என்னவாக இருக்கும்னா உங்களுக்கு 47-300 தான் உங்களுக்கு ஸ்ட்ராங்கான சப்போர்ட். அதுக்கு இடையில் இருக்கிறது எல்லாமே இந்த ஸ்விங்கிலோ டேலோ அதுதான் உங்களுக்கு ஒர்க் ஆகும். நேற்றையிலோ வந்து என்னென்னு பார்த்தோம், சாரி இன்னையிலோ வந்து 47-600, ஸோ அது ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா உங்களுக்கு ஃபிபொனாச்சி லெவல் வந்து 47-300 இருக்குது. ஓகே, இதுவும் கூட நேற்றைய டே ஹைக்கு மேலே க்ளோஸ் ஆகிருக்கா அப்படிங்கிறத பார்க்கலாம். நேற்றைய டே ஹை வந்து 47,841, இன்றைக்கி வந்து 59 மேலே தான் க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ ஸ்ட்ரைட்டாக நாளைக்கும் புல்லிஷாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பேங்க் நிஃப்டியை பொறுத்தவரை, சரிங்களா? நாளைக்கு பேங்க் நிஃப்டி எஸ்பைரி, ஸோ எஸ்பைரி டேயில் எப்படி மூவ்மெண்ட் இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். சம்டைம்ஸ் வந்து மார்க்கெட் நல்லா இருந்ததுன்னா நல்லாவே மூவ் ஆகும், அப்படி இல்லைன்னா தத்தி மூவாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நாளைக்கு புல்லிஷாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அவ்வளோதான் பேங்க் நிஃப்டி பொறுத்தவரை. ஸ்டில் வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து சப்போர்ட் இல்லை, அதாவது ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டாக கிடையாது. ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாவும் நீங்கள் பார்க்கலாம். பென் நிஃப்டியில் நிறைய லைன் வாங்கி வச்சுருக்கோம், அதெல்லாம் டெலிட் பண்ணிட்டோம் ஃபஸ்ட்டு. ஓகே, இதுவும் அதே சேனலுக்குள்ளேயே தான் இருக்குது. ஸோ அந்த சேனல் வந்து பிரேக் ஆகாத வரையும் திரும்ப புல்லிஷ் தான் மார்க்கெட், அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஒன்ஸ் பிரேக் ஆனால் மாத்திரம்தான் நமக்கு பேரிஷ் அட்டைன் ஆகும், அது வந்து அதுக்கு டைம் எடுக்கும், இன்னும் தெரியுது கிளியராக. ஸோ இன்றைக்கி பென் நிஃப்டியை பொறுத்தவரை எப்படி முடிஞ்சிருக்குன்னு பாருங்கள். இது வந்து இன்னும் அறுவப்படுறதுக்கு உண்டான சிக்னல் தான் இது கொடுத்துருக்கு. பட் மற்ற ரெண்டு இண்டெக்ஸும் நல்லா ஓரளவு மேலே க்ளோஸ் ஆகிருக்கு. இவங்க வந்து இன்றைக்கி இப்படி க்ளோஸ் ஆனதுக்கு காரணம் இவங்க எஸ்பைரி இன்றைக்கி, அதனால் இவங்க இன்றைக்கி மூவ்மெண்ட் எடுக்கலை. நோ ப்ராப்ளம், நாளைக்கு நல்லா கரெக்டாக இருந்ததுன்னா ஓகே தான். இவங்க க்ளோஸ் என்னன்னு பார்க்கலாம். நம்ம 21,254, ஸோ ரெண்டு நாளாகவே ஒரு தத்திரபத்தலாக இந்த லெவலுக்கு மேலே வந்து க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. 21,245 அப்படிங்கிற லெவலுக்கு மேலே க்ளோஸ் வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட் இவங்களுடைய டார்கெட்டு 21,415 இருக்கும், சரிங்களா? பின் எப்படி பொறுத்தவரை நாளைய டார்கெட்டாக தான் இருக்கும். 245க்கு கீழே சஸ்டெயின் ஆச்சுன்னா இன்றைக்கி வந்து லோ இருக்குது இல்லைங்களா, அது வந்து நெக்ஸ்ட்டு சப்போர்ட்டாக இருக்கும். 21,200, ஸோ 200க்கு கீழே வந்து விழுந்துச்சுன்னா நெக்ஸ்ட் வந்து 21,50-100 வரையும் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, அவ்வளோதான் பின் எப்படி பொறுத்தவரை. இனிமேல் இப்படியே எக்ஸ்டெண்ட் ஆச்சுன்னா உங்களுக்கு இந்த லைன் மேலே போயிட்டுருக்கோம். ஸோ இவங்களுடைய டார்கெட் வந்து கீழே வர வர கம்மியாக இருக்கும். ஒன்ஸ் பிரேக் ஆனால் தான் உங்களுக்கு டவுன் மூவ் பாசிபிலிட்டி. இமீடியட் ரெசிஸ்டன்ஸ்னா 21,415 தான், சரிங்களா? 250ங்கிறது இருக்கிற இடத்துலையே ரெசிஸ்டண்ட்டாகவும் சப்போர்ட்டாகவும் இருக்கும். ஓகே, அவ்வளோதான். எல்லாம் எப்படி நம்ம பார்த்துட்டோம். போதைக்கு நம்ம ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாவை ரொம்ப நாள் ஆச்சு, பார்க்கலாம் அது எப்படி இருக்குன்னு. இப்போ வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாவை பொறுத்தவரையில் இப்போ நம்ம நிஃப்டியை ஓப்பன் பண்ணியிருக்கோம். நிஃப்டியில் வந்து ஓவராலாக பார்க்குறோம். இப்போ நம்ம ஓவராலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கால் சைடில் 37,00,000 இருக்குது, 37,00,000 வச்சுக்கலாம். இப்போ புட் சைடில் அப்படியே இப்போ நோட் பண்ணுங்கள், 33 இருக்குது. ஸ்டில் வந்து அதாவது மூவ் பண்ணுறோம் பாருங்கள், 33,00,000 இருக்குது. ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரெண்ட் உங்களுக்கு அபவுட்டு ஸ்லைட்டாக டிஃப்ரெண்ட்டாக இருந்தாலும் உங்களுக்கு கால் சைடுக்கு எகெயின்ஸ்டாக இருக்கிறத பார்க்க முடியுது. ஸோ இண்டிவிஜுவல் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். அதாவது பர்டிகுலர் ஸ்ட்ரைக் ப்ரைஸில் 22,200 மேலே போகாதுன்னு சொல்லி இங்கே தனியாக இருக்கிறத பார்க்க முடியுது. அதுக்கப்புறம் 22,300, சரிங்களா? 400 அப்படின்னு வரச்சில ஒவ்வொரு 100 பாயிண்ட்டுக்கும் வந்து பெட் கட்டியிருக்காங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு அப்படியே புட் சைடு போகலாம். புட் சைடில் பார்த்தோம்னா உங்களுக்கு அதே 22,200 உங்களுக்கு மார்க்கெட் கீழே வராதுன்னு ஸ்லைட்டாக ஒரு பந்தயம் இருக்குது. அதுக்கப்புறம் 22,100, 22,000 வரச்சில இருக்கிறத பார்க்க முடியும், சரிங்களா? ஸோ 22,000 கீழே வராதுன்னு ஒரு பெட் இருக்குது. ஸோ அதுதான் உங்களுக்கு சப்போர்ட்டாக, ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் சப்போர்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பேங்க் நிஃப்டிக்கு பார்க்கலாம். பேங்க் நிஃப்டி அப்படி தான் இருந்தது. ஸோ அதை மாத்திரம் பார்த்துட்டு நம்ம வீடியோ முடிச்சுக்கலாம்.
பேங்க் நிஃப்டி வந்து பேங்க் நிஃப்டி எப்படி இருக்குன்னு பாருங்கள். 48,000 மேலே போகாதுன்னு சொல்லி ஒரு பெட் இருக்கிறத பார்க்க முடியுது, 2,500,000. அதுக்கப்புறம் எவ்ரி 100 பாயிண்ட்டுக்கு வந்து 100,000 இருக்குது. அதுக்கப்புறம் மேஜர் ஸ்ட்ரைக் பிடிக்கலாம்னா 48,500 200,000 கிட்டத்தட்ட இருக்குது. பாருங்கள் நீங்கள் நான் காமிக்கிறத. ஸோ அப்படி தான் இருக்குது. உங்களுக்கு புட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்றும் மேஜராக இருக்கல. எங்கே இருக்குதுன்னு பார்த்தோம்னா உங்களுக்கு ஒரு 1,47,500 இருக்குது, சரிங்களா. அதுதான் நம்ம அந்த சார்ட்டில் நம்ம பார்த்தோம், அந்த லெவல் முக்கியமானதுன்னு. அதனால் கொஞ்சம் அங்கே இன்க்ரீஸ் ஆகிருக்கு, 47,500 இருக்குது. ஓவராலாக பார்க்கலாம். ஓவராலாக ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து கால் சைடில் எவ்வளோ இருக்குது, புட் சைடில் எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்கலாம். புட் சைடில் வந்து 27,00,000 இருக்குது, சரிங்களா. ஸோ கால் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 35,00,000 இருக்குது. இதுலேயும் டிஃப்ரெண்ட்டு ஒரு 7 lakhs இருக்கிறத பார்க்க முடியுது. ஸோ ஆக ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து நமக்கு அகெயின்ஸ்டாக இருக்குது, அதாவது கால் செய்யறதுக்கு அகெயின்ஸ்டாக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.